ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிறிஸ்டெக். இந்தியாவில் நம்ம என்ன பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோப்பா அப்டேட் பற்றி தாங்க பார்த்துக்க போகிறோம். கோப்பா அப்டேட் பற்றி ஆல்ரெடி 3-4 வீடியோ போட்டிருக்கோம். இருந்தாலும் நம்மளுடைய புதிய சப்ஸ்கிரைபர்ஸ் வியூவர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு சில பெரிய மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க. அதுக்காக தான் பர்டிகுலர் நேற்று வந்து கம்யூனிட்டி போஸ்ட்லேயுமே நான் போட்டிருந்தேன். ஃபஸ்ட்டு போஸ்ட்டே பார்த்தீங்கன்னா எப்படி அதை செட் பண்ணணும் அப்படின்றத ஸ்க்ரீன்ஷாட் போட்டு அதுக்கு மேலே தான் வந்துட்டு வீடியோ தேவையா தேவையில்லையா அப்படின்ட்டு சொல்லிட்டு நம்ம வந்துட்டு ஓட் பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா போட சொல்லியிருந்தாங்க. அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ, ஓகேங்களா? ஸோ இதில் வந்து தெளிவான ஒரு விளக்கம் கொடுக்குறேன். நம்ம 2 சப்ஸ்கிரைபர் வந்து இப்போ ஒரு பெரிய மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க. நானே வாலண்டியராக அவங்க சேனலில் போயிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லி அவங்கள வந்து அந்த ஆப்ஷன் எனேபிள் பண்ண சொன்னேன். ஸோ இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் நீங்கள் பண்ணக்கூடாது அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ திரும்ப ஒருக்கா கோப்பா அப்டேட் பற்றி பேச வந்திருக்கேன், ஓகேங்களா? ஸோ இதை பற்றி டவுட்டாக இருக்கிறீங்களுக்கு கண்டிப்பாக இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ முழுமையாக பார்த்துக்குங்க. நம்ம கிறிஸ்டேக் நீங்கள் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணாது, இது சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, கூட ஒரு பெல் பட்டன் ஒரு கிளிக் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா புதுசாக நம்ம ஏதாச்சும் இது போல் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் வாட்ச் பண்ணிக்க முடியும், ஓகேங்களா? ஸோ இந்த கோப்பா அப்டேட் பற்றி கண்டிப்பாக நம்ம ஆல்ரெடி 3 வீடியோஸ் போட்டிருக்கோம், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ கிட்ஸுக்கான வீடியோ மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இது வந்து கிட்ஸுக்கான வீடியோ அப்படின்றத கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீங்கள் சேனலில் போயிட்டு செட் பண்ணணும். ஸோ சேனலில் போயிட்டு எப்படி செட் பண்ணணும் அப்படின்றக்காகவும் நம்ம வீடியோ போட்டிருக்கோம், செக் பண்ணிக்கோங்க. ஸோ சேனலில் போயிட்டு நீங்கள் வந்து உங்கள் சேனலில் ஃபஸ்ட்டு என்னோடய சேனல் வந்து கிட்ஸுக்கானதா இல்லையா அப்படின்றத கொடுக்கணும். ஃபஸ்ட் ஆப்ஷன்ஸ் கிட்ஸுக்கானதுன்னு இருக்கும், ரெண்டாவது ஆப்ஷன்ஸ் கிட்ஸுக்கானது இல்லை அப்படின்ற இருக்கும், மூணாவது வந்து இல்லை நான் மிக்ஸ்டு கண்டென்ட் போட்டிருக்கேன், குழந்தைகளுக்கான வீடியோவும் இருக்குது நார்மல் வீடியோவும் இருக்குது அப்படின்ற மாதிரி மூணாவது ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த குழந்தைங்களுக்கான வீடியோ நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்றதெல்லாம் நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்குது. ஸோ குழந்தைங்களுக்கான வீடியோ எனது இருக்கா இல்லையா, நான் க்ரியேட் பண்ண வீடியோ குழந்தைங்களுக்கானதா இல்லையா அப்படின்றத எப்படி நான் கண்டுபிடிக்கிறது அப்படின்றதான் இங்கே எல்லாத்துக்குமே பிரச்சனையே. ஸோ அதை வந்து நான் அப்புறம் சொல்கிறேன். என்ன தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணாலுமே யூடியூப் தரப்புலேருந்துமே இன்னும் கிளியராக இதுதான் இது மட்டும்தான் அப்படின்ற மாதிரி கொடுக்கல. இந்த ஆப்ஷன்லாம் பண்ணியிருந்தீங்கன்னா அது குழந்தைங்களுக்கானது அப்படின்றது போல தான் அவங்க கொடுத்துருக்காங்க, இல்லைங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன தப்பை செய்யக்கூடாது அப்படின்றத சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ எந்தெந்த வீடியோஸ்லாம் நான் வந்து குழந்தைங்களுக்கானதை நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? ஸோ நம்மளுடைய வியூவர்ஸ் 2 பேர் என்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா, இந்த கோப்பா அப்டேட் வந்ததுக்கப்புறம் நிறைய பேர்த்த வீடியோ இங்கே வாட்ச் பண்ணியிருக்காங்களா என்னென்னு தெரில. ஸோ இந்த குழந்தைங்களுக்கான வீடியோ ஆப்ஷனை வந்து கம்பல்சரி செலக்ட் பண்ணணும், இல்லை உங்கள் சேனலுக்கே பிரச்சனை வரும், இந்த மாதிரிலாம் வீடியோஸ் இங்கே பார்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவங்கள வந்து குழந்தைங்களுக்கான வீடியோவே இல்லை, வீடியோவே கிடையாது. அவங்கள வந்து நான் குறை சொல்ல விரும்பலை, மற்ற வியூவர்ஸும் வந்துட்டு மற்ற கிரியேட்டர்ஸும் இந்த தப்பை பண்ணக்கூடாது அப்படின்றக்காக சொல்கிறேன். அவங்க வந்து குக்கிங் சேனல், பட் வந்து பார்த்திங்கன்னா அவங்க வந்து கிட்ஸுக்கான ஆப்ஷன் 2வது ஆப்ஷன் செலக்ட் பண்ணி சேனலில் சேவ் பண்ணிட்டாங்க போல். வீடியோஸ் அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் பெல் ஷோ ஆகலை. நான் போயிட்டு அவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பார்த்தோம், நோட்டிஃபிகேஷன் பெல் ஷோ ஆகலை. என்ன சிஸ்டர் உங்கள் சேனல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஷோ ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, அவங்க பார்த்திங்கன்னா நீங்கள் நானே எனக்கு தெரிஞ்சிருச்சு நோட்டிஃபிகேஷன் பெல் வந்து ஹைட்டில் இருக்கும்போதே வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து கோப்பா அப்டேட்டுக்கு அந்த கிட்ஸுக்கான வீடியோ கிட்ஸுக்கான சேனல் அப்படின்றத செகண்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருக்காங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ செட்டிங்ஸில் வந்து இந்த ஆப்ஷன் தான் பண்ணி வச்சுருக்காங்க. ஆனால் இவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து குக்கிங் வீடியோ, அதில் எதுவுமே வந்து ஜஸ்ட் ஒரு குழந்தைய ஃபோட்டோ கூட அவங்க ஷோ பண்ணலாம். நான் எல்லா வீடியோவும் ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் அவங்க வந்து இன்ஸ்டாவில் வந்துட்டு என்னை கண்டக்ட் பண்ணிவிட்டு சொன்னாங்க, நான் இதுபோல் செட்டிங்ஸ் மாற்றுங்கன்னு சொன்னேன், இங்கே மாற்றிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக அவங்க சேனலுக்கு நோட்டிஃபிகேஷன் பெல் ஷோ ஆகிருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சேனலில் போய் பார்த்துட்டு அந்த சேனல் வீடியோ முழுமையாகவும் பார்க்காம பயந்துட்டு இவங்க வீடியோ நம்மளுது வந்து குழந்தைங்களுக்கான வீடியோ தானே இருக்கு, ஸோ இந்த ஆப்ஷன் எனபிள் பண்ணலைன்னா நம்ம சேனலுக்கு ஏதோ பிரச்சனை வந்துட முடியும்னு நினச்சிட்டு, இல்லை ஏதோ ஒரு அறியாமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸை பண்ணிடுறாங்க. ஸோ இது வந்து என்ன ஆகுனா நோட்டிஃபிகேஷன் பெல் ஹைட் ஆயிரும், உங்களுக்கு வந்து எர்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப குறைஞ்சிரும். அதுவும் பெயினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது சுத்தமாக உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்கள் சேனல் குரோத்தை போய் ஆகாதமாக போயிடும். ஸோ அவ்வளோ கஷ்டப்பட்டு நீங்கள் வீடியோஸ் மேக் பண்ணி வேஸ்ட்டாக போயிடும். ஸோ கிட்ஸ்க்கான சேனல் ரன் பண்ணி இருக்கிறீங்களா அப்போ வேஸ்ட் தானா அப்படின்னா அப்படி கிடையாது, நம்ம போன வீடியோவில் சொல்லியிருப்போம். ஸோ யூடியூப்லேருந்து இவ்வளோ ஒரு ப்ராசஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னா அது அவங்க கிட்ஸ்க்கான சேனல்ஸ்லையுமே வந்துட்டு எப்படி வந்து இயர்னிங்ஸ் அதிகப்படுத்த முடியும் அப்படின்றத ஃபியூச்சரில் அவங்க கொண்டு வரலாம். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்ஸ்க்கான வீடியோஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா நோட்டிஃபிகேஷன் ஹைட் ஆகுது, கமெண்ட் செக்ஷன் ஹைட் ஆகும், இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குது, இல்லைங்களா? ஸோ இந்த மிஸ்டேக்கை தயவு செஞ்சு எந்த சேனல்லையுமே பண்ணிட வேண்டாம். உங்கள் வீடியோ குக்கிங் வீடியோ டெக் கேட்டகரி இதெல்லாம் வந்து கிட்ஸ் கேட்டகரியில் வரவே வராது, ஓகேங்களா? ஸோ நீங்களாம் தாராளமாக சேனல் செட்டிங்ஸில் போயிட்டு 2வது ஆப்ஷன் இருக்கும் பார்த்திங்களா, நோ திஸ் வீடியோஸ் நாட் மேக் பவர் கிட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு சம்திங். ஸோ அந்த 2வது ஆப்ஷன் நோ ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிங்க, ஓகேங்களா? ஸோ ஒரு சில குக்கிங் சேனல்ஸ்லாம் பார்த்திங்க அப்படின்னா இங்கே பொண்ணுங்களை வச்சோ அல்லது வந்துட்டு குழந்தைங்களுக்கானதோ குழந்தைங்களை எப்படி வளர்க்குறது அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கான வீடியோ தான்.
ஸோ அவங்க வந்துட்டு மிக்சடு கண்டென்ட் செலக்ட் பண்ணிக்கலாம். எந்தெந்த வீடியோஸ்லாம் குழந்தைங்களை காமிச்சிருக்காங்களோ, எந்தெந்த வீடியோலாம் குழந்தைங்கள பற்றி குழந்தைங்களுக்காக வீடியோ போட்டிருக்காங்களோ அந்த வீடியோஸ் மட்டும் இது வந்து கிட்ஸ்க்கான வீடியோ அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ மிக்ஸ்டு கண்டென்ட் போட்டிருக்கிற சேனல்ஸ் மட்டும் மூணாவது ஆப்ஷனு சேனல் செட்டிங்ஸ்லாம் மாற்றிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நீங்கள் வந்து சேனல் செட்டிங்ஸில் மூணு ஆப்ஷன் ஏதோ ஒன்று செலக்ட் பண்ண வேண்டியிருக்கும். அது ஃபஸ்ட்டு ஒன் இது வந்து குழந்தைங்களுக்கான வீடியோ தான் அப்படின்றத குழந்தைங்களுக்கான சேனல்ஸ் அது ஒரு போயிடுச்சிங்களா. ரெண்டாவது வந்து இது குழந்தைங்களுக்கான வீடியோஸ் கிடையாது, சேனல் கிடையாது அப்படின்றது சுத்தமாகவே நான் வந்து குழந்தைங்களுக்காக வீடியோ எதுவுமே போட மாட்டேன், போடலை அப்படின்னா ரெண்டாவது ஆப்ஷன். மூணாவது வந்து பார்த்திங்கன்னா இல்லை நான் போட்டிருக்கேன் இல்லை ஏதாவது ஃப்யூச்சரில் போடுவேன் அப்படின்னா வந்து மூணாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணிக்கணும், மிக்ஸ்டு கண்டென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது போல் செலக்ட் பண்ணும்போது தான் நீங்கள் ஒவ்வொரு வீடியோ அப்லோட் பண்ணும்போதும் வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்து ஃபஸ்ட் ரெண்டு ஆப்ஷன் எதை செலக்ட் பண்ணியிருந்தாலும் ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் ஆகிக்கும். மூணாவது ஆப்ஷன் செலக்ட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஒவ்வொரு வீடியோஸும் நீங்கள் போடும்போதும் இது வந்து கிட்ஸுக்கான வீடியோவாக இல்லையா அப்படின்றத வந்து செலக்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ தெளிவாக இருங்க. கிட்ஸுக்கான வீடியோவே போடாமல் நீங்கள் வந்துட்டு ரெண்டாவது ஆப்ஷன் கொடுக்காம ஃபஸ்ட் ஆப்ஷன் கிட்ஸ்க்கான சேனல் தான் என்னது அப்படின்னு செலக்ட் பண்ணி வச்சிட்டிங்க அப்படின்னா ஃபஸ்ட் ஆஃப் ஆல் நோட்டிஃபிகேஷன் பெல் ஹைட் ஆயிரும். ஓகேங்களா? ஸோ நிறைய பேர் நான் சேனல் வீடியோஸ் போட்டேன் எனக்கு வந்து நோட்டிஃபிகேஷனே போகலை, நீங்கள் ஒரு அஞ்சாறு வீடியோஸ் போட்டுட்டீங்க எனக்கு வந்துட்டு நீங்கள் போட்ட வீடியோஸ் வந்து வரவே இல்லை எனக்கு தெரியவே இல்லை அப்படிம்பாங்க. இதுக்கு காரணம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் போயிருக்காது. ஸோ நீங்கள் ஒவ்வொரு டைமும் வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்கிறீங்களா, அப்போ வந்து நோட்டிஃபிகேஷன் பெல்லையுமே கிளிக் பண்ண சொல்லிக்கோங்க. ஸோ இது ஒரு மிஸ்டேக் பண்ணுறீங்க. அண்ட் இன்னொன்று, இந்த கோப்பா அப்டேட் வந்ததுக்கப்புறம் இந்த செட்டிங்ஸில் போயிட்டு நீங்கள் வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் செலக்ட் பண்ணுறதுனாலையும் பார்த்திங்க அப்படின்னா அந்த நோட்டிஃபிகேஷன் பெல்லே ஹைட் ஆகி தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனே போகாது அப்படின்றத அவசியம். ஸோ அதுலேயுமே வந்து உங்களுக்கு வியூஸுமே வராது, வேஸ்ட்டு தான் நீங்கள் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி ஆயிரும். ஏன்னா பிகினிங் ஸ்டேஜில் இருக்கும்போது ஒரு 10-20-50 இந்த மாதிரி வியூஸ் தான் வரும். ஸோ அதுவுமே வந்து வராமல் போயிடும். ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் தெளிவாக இருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஒரு சில வீடியோஸை பார்த்துட்டு பயந்துட்டு இந்த மாதிரி ஆப்ஷன் செட்டிங்ஸாக பண்ணாதீங்க. ஒரு அப்டேட் வருது அப்படின்னா ஒரு சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா அதே அப்டேட்டை பற்றி இன்னும் சில சேனல்ஸில் சொல்லியிருக்காங்களா, அல்லது யூடியூப் அஃபிஷியல் பிளாக்கர்லாம் இருக்குது, வெப்சைட்லாம் இருக்குது, அங்கே போயிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து எந்த செட்டிங்ஸாலும் பண்ணுங்கள். ஓகேங்களா? இப்போ என்ன மிஸ்டேக் அவங்க பண்ணியிருந்தாங்க அப்படின்றத சொல்லியாச்சு. இப்போ நாங்கள் குழந்தைங்களுக்கான வீடியோ தான் போட்டிருக்கோம் இல்லை போடல அப்படின்றத எப்படி தான் கண்டுபிடிக்கிறது அப்படின்றத கேட்குறீங்க. எனக்கு நல்லா கேட்குது. ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதை நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி யூடியூப்மே இன்னும் வந்து பர்டிகுலராக இது மட்டும் தான் பண்ணும், இதை மட்டும் தான் பண்ணக்கூடாது அப்படின்றத சொல்லலை. ஒரு சில ஆப்ஷன்ஸ் அவங்க கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்துட்டு கோப் அப்டேட்டும் போனீங்க, உள்ளே போனீங்கனாலே தெரியும். குழந்தைங்க அதில் நடிச்சிருந்தா, குழந்தைங்களுக்கான கார்டூன் மேக் பண்ணியிருந்தா, குழந்தைங்களுக்கான டாய்ஸ் வச்சு நீங்கள் வீடியோ மேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, குழந்தைங்கள வச்சு வாக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, குழந்தைங்கள வளர்க்குறது இந்த மாதிரி குழந்தைங்கள சம்மந்தமாக வீடியோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, ஆனால் குழந்தைங்களுக்கான மருத்துவம் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, அது வந்து குழந்தைங்களுக்கான வீடியோவாக வராது. அந்த வீடியோ வந்து குழந்தைங்க பார்த்துட்டு போயிட்டு அங்கே மருத்துவமெல்லாம் பண்ண மாட்டாங்க. பெரியவங்க தான் நம்ம வந்து அந்த வைத்திய வீடியோலாம் பார்ப்போம் இல்லைங்களா. அது மெடிசன்ஸ் வைத்திய வீடியோ இருந்தாலும் சரி, இல்லை மெடிசன்ஸ் வீடியோ எந்த நவீனமான மருத்துவமாக இருந்தாலும் சரி, இங்கிலீஷ் மெடிசனாக இருந்தாலும் சரி, தமிழ் வைத்தியமான பாட்டி வைத்தியம் வீட்டு வைத்தியம் எதுவாக இருந்தாலும் சரி, அதை வந்து பெரியவங்க நாம தான் வந்து பார்த்துட்டு குழந்தைங்களுக்கோ இல்லை பெரியவங்களுக்கோ பண்ணித்தருவோம். அதனால் வந்து அது வந்து இந்த கேட்டகரியில் வராது. ஸோ குழந்தைங்க இன்ட்ரெஸ்ட் எடுத்து ஆர்வம் எடுத்து குழந்தைங்க பார்க்குற வீடியோ, குழந்தைங்க நடிச்சிருந்தா, குழந்தைங்களுக்காக கார்டூன், குழந்தைங்களுக்காக டாய்ஸ் வச்சு நம்ம வீடியோஸ் மேக் பண்ணியிருந்தா, இது எல்லாமே குழந்தைங்க கேட்டகரியில் வரும் அப்படின்ற அவங்க ஒரு லிஸ்ட் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் கோப்பா அப்டேட்டில் போயிட்டு நீங்கள் யூடியூப் அந்த ஆஃபிஷியல் சைட்டில் பார்த்தீங்கனாலே தெரியும். ஸோ மற்றபடி குழந்தைங்களுக்கான கார்டூன், குழந்தைங்களுக்கான கேம்ஸ் இது எல்லாமே வந்து குழந்தைங்க இதில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ இந்தந்த வீடியோஸ்லாம் குழந்தைங்களுக்காக நீங்கள் எஸ் எ க்ரியேட்டர் உங்களுக்கே தெரியும். நீங்கள் ஒரு வீடியோ மேக் பண்ணும்போது இது பெரியவங்க பார்க்குறதுக்காக க்ரியேட் பண்ணுறீங்களா, இல்லை குழந்தைங்க பார்க்குறதுக்காக க்ரியேட் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த குழந்தைங்களுக்காக தான் க்ரியேட் பண்ணுறேன் அப்படின்னா அது குழந்தைங்களுக்கான வீடியோஸ் தான். ஆனால் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி மெடிசன்ஸ் தவிர, ஓகேங்களா, வைத்திய தவிர மீதியெல்லாம். ஆனால் பெரியவங்க பார்க்கக்கூடிய வீடியோ, ஆனால் அதில் வந்து குழந்தைங்கள வந்து ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்து ஆக்ட் பண்ண வச்சுருப்போம், அதுக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லி நீங்கள் டவுட்டாக இருக்கலாம். ஸோ அந்த வீடியோக்கு மட்டும் நீங்கள் வந்து கிட்ஸுக்கான வீடியோ போடாமல் நார்மல் வீடியோலேயே போடுங்க. ஒரு சில கிட்ஸ்க்கான வீடியோவும் டவுட்டாக இருக்கும்போது, அதாவது பிகினிங்கில் வந்து குழந்தைங்களை மட்டும் பேச வச்சுருக்கோம், இது எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். அதெல்லாம் வந்து குழந்தைங்க வீடியோ கிடையாது, ஃபுல்லாகவே குழந்தைங்களை நடிக்க வச்சுருப்போம். ஆனால் அது பெரியவங்க பார்க்குற வீடியோ தான் அப்படின்னா, குழந்தைங்க ஃபுல்லாகவே நடிச்சிருக்கும்போது அது கம்பல்சரி இது பெரியவங்க பார்த்தாலுமே அது குழந்தைங்க வீடியோ தான். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் வீடியோ க்ரியேட் பண்ணும்போதே இது குழந்தைங்க பார்க்குறதுக்காக தான் அப்படின்னு க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, அதில் எவ்வளோ வந்துட்டு க்யூட்னஸ்லாம் வச்சு குழந்தைங்களுக்காக அது மேக் பண்ணி உங்களுக்கே தெரியும். ஸோ அதுதான் குழந்தைங்க வீடியோ. குழந்தைங்க ஒன்று ரெண்டு சீனில் வந்துட்டு, ஒரு ரெண்டு சீனில் வந்து ஒரு செகண்ட் அப்படி ரெண்டு செகண்ட் ஒரு நிமிஷம் வந்துட்டு போனாலுமே அது வந்து குழந்தைங்களுக்கான வீடியோ இல்லை.
குழந்தை அந்த வீடியோ ஃபுல்லாகவே குழந்தைங்க தான் நடிச்சிருக்காங்க. ஆனால் அது வந்து பெரியவங்க பார்க்குற வீடியோ அப்படின்னாலும் அது குழந்தைங்க வீடியோ தான், ஏன்னா அந்த வீடியோ ஃபுல்லாகவே குழந்தைங்க இருக்காங்க அப்படின்றதுனால. ஓகேங்களா, 13 ஏஜ் கீழே இருக்கிறவங்க தான் வந்து யூடியூப் தரப்புலேருந்து, அதாவது அவை ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு ரூல்ஸ் இருக்கும். ஸோ யூஎஸ் கவர்மெண்ட் பொறுத்த வரைக்கும் 13 ஏஜ் கீழே இருக்கிறவங்க எல்லாமே குழந்தைங்க தான். ஸோ 13 ஏஜ் கீழே இருக்கிற கிட்ஸ் எல்லாம் வச்சு நீங்கள் வந்து எந்த வீடியோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலும் அது குழந்தைங்களுக்கான வீடியோஸில் தான் வரும். ஓகேங்களா, ஸோ உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா அது குழந்தைங்களுக்கான வீடியோஸில் போட வேண்டாம், இல்லைனா அந்த பர்டிகுலர் வீடியோ மட்டும் குழந்தைங்களுக்கான வீடியோ போடுங்க, மீதியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நாட் மேட் ஃபார் கிட்ஸ் அப்படின்ட்டு போடுங்க. சேனல் செட்டிங்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரி வந்துட்டு மிக்சடு கண்டனில் கொடுத்தீங்கன்னா தான் வீடியோஸ் என்னதில் மாற்ற முடியும். ஸோ நீங்கள் வந்து எந்த வீடியோஸ் பர்டிகுலர் வீடியோஸ் மட்டும் குழந்தைங்களுக்காக பண்ணியிருக்கீங்களோ இல்லை டவுட்டாக இருக்கோ அந்த வீடியோவை மட்டும் குழந்தைங்களுக்கானதில் போடுங்க. தயவு செஞ்சு சேனல்லையே போயிட்டு செட்டிங்ஸில் இது குழந்தைங்களுக்கான சேனல்ஸ்ன்னு போட்டிங்க அப்படின்னா நீங்கள் எந்த ஒரு வீடியோஸ்க்கும் மாற்ற முடியாது, ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்திங்க அப்படின்னா அது எல்லாமே குழந்தைங்களுக்கானது அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ உங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் சேனலுடைய நோட்டிஃபிகேஷன் கமெண்ட்ஸ் இது எல்லாமே ப்ளாக் ஆயிரும், அப்புறமே உங்களுக்கு க்ரோத் ஆகாது, ஸோ வேஸ்ட் ஆயிரும். ஸோ தயவு செஞ்சு இதில் வந்து கொஞ்சம் தெளிவாக இருங்க, கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருங்க. ஓகேங்களா, மேற்கொண்டு என்னோடய வீடியோ இந்த மாதிரி கண்டென்ட்ல இருக்குது, நான் இதை வந்து குழந்தைங்களுக்கானதாக இல்லையான்னு தெரில அப்படின்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க, உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டடிக்காக சில சேனல்ஸ்லாம் இருக்குது இல்லைங்களா, அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நாட் மேட் ஃபார் கிட்ஸ் தான், அது கிட்ஸ்க்கான வீடியோ கிடையாது, கிட்ஸ்க்கான சேனல் கிடையாது. ஓகேங்களா, ஸோ மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், இன்ஸ்டாகிராம் என்ற மெயிலில் சென்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தயவு செஞ்சு சேனல் செட்டிங்ஸில் போயிட்டு மாற்றி பண்ணிட வேண்டாம். வீடியோஸ் பர்டிகுலர் வீடியோஸில் ஏதாவது உங்களுக்கு டவுட்டாக இருக்குன்னா அதுக்கான விஷயத்தை மட்டும் கொடுங்க, சேனல் செட்டிங்ஸில் போயிட்டு மாற்றி கொடுத்துட வேண்டாம். ஓகேங்களா, தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங், நெக்ஸ்ட் நாள் செஞ்சுப்போம், பாய்.